Sing in the rain, I am flowing in the rain. எனக்கு இந்த ரசிகர் மன்றம் கிடையாது, ஒவ்வொரு குடும்பமும் ரசிகர் மன்றம். நாய் சேர்ந்தா வச்சோம், நாய் சேர்ந்தா வச்சோம், அதுல எங்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு ஆனா அதுல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. வந்து இறங்க வந்து இங்கே நாங்கள் கொரோனாவில் எங்களுக்கு வந்து ஒமக்ரான் சொல்லி போட்டு விட்டாங்க. இவர் ஃபோன் பண்ணார், தங்காளி எனக்கு கொஞ்சம் ஒட்டுக்கா நானும் வர்றேன் அப்படின்னு ரூம் போடுங்கண்ணா, நான் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பெஸ்ட் 10 ஆக்டர் பார்த்தோம்னா அதில் வடிவேல் அண்ணன் ஒருத்தர். வடிவேல் மட்டும் இல்லை, வடிவேல் படத்தில் வேற எந்த ஆர்டிஸ்ட் தப்பாக பார்த்துக்கிறாங்க. கண்ணத்தை முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து, கண்ணத்தை கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுத்து கொடுத்தது இந்த பாடம். நம்ம எல்லாருமே நீ பணக்கா நான் ஆகணும் ஆகணும் ஆகணும்டா ஆகணும். உங்களுக்கு இந்த பழைய பாட்டை பாடினா தெரியாது, இப்ப நம்ம ட்ரெண்ட்ல பாடிடுவோம். என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி. இல்ல ஏய் 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 சுந்தர்ஜி கத்துவாரு. ஹலோ நியூஸ் 7 தமிழ் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ சினிமாக்ஸ், சினிமா மேக்ஸிமம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவரை நம்ம என்னைக்காவது இன்டர்வியூ எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆங்கருடைய கனவு. அண்ட் என்னோட கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. எஸ் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மூவி டீம்லேருந்து நன்னதர் தான் இந்த லெஜெண்டரி காமெடியன் வைகை புயல் வடிவேலு சார் அண்ட் டிரெக்டர் ஆஃப் த மூவி சுராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார் ஆக்சுவலி வந்து எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கறதும் உங்க நாயசேகர் கேரக்டருடைய டைலாக் தான். அண்ட் இப்போ நீங்க ரிட்டர்ன் வர படமும் நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த சிங்க் எப்படி அமைஞ்சது? இவருக்கு எனக்கு எப்பயுமே சிங்க் தான். எப்படி பிரதமாக எனக்கு எப்படி சிங் இந்த ராய் ஐ ஆம் சோயிங் இந்த ராய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிங்கானவர் எனக்கு டைரக்டர் சுராஜ் அவர்கள், என் பங்காளி அவர். எப்படி சொல்றது இவரை இப்படி சொல்லாமே எத்தனையோ ஹீரோட்ட போய் படம் பண்ணுவார் சுராஜ் அவர்கள். அங்கே போகிறப்ப எல்லாம் ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜில் நான் உள்ள வந்துடுவேன். இவர் யார் யாரை வச்சு படம் பண்ணாரோ, ஏங்க எது பேசினாலும் வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ் உடம்புல வந்துக்கிட்டே இருக்கு, என்னங்க நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய கதையை வந்து என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டதாக இவர் என்கிட்ட சொன்னார். அது மாதிரி இவருக்கு எனக்கு அவ்வளோ சிங்க் இருக்குது. இப்போ ஒரு நாள் இவர் என்னை கேட்குறாரு, ஒரே ஒரு படம் பங்காளி எனக்கு காய்ச்சிட்டு கொடுங்க. ஏற்கனவே 3 படம் பண்ணியிருக்காரு. இப்போ தலைநகரம் பண்ணுவோன்னு என்கிட்ட வந்து கதை சொன்னார். சுந்தர்ஜியை வச்சு பண்ணுவோம் பங்காளி அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அவனும் சுந்தர்ஜியை ஃபஸ்ட்டு ஹீரோவாக்குன பெருமை இவருக்கும் எனக்கு தான் உண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் மருதமலை நடித்தா தலைநகரம் மருதமலையும் டார்டாராக கழித்தோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் காலகட்டங்கள், காலம் தானே வழி நடத்தி செல்லுது எல்லாரையும். ஒரு மனிதன் எங்கிட்டு போனாலும் காலந்தான் கூட்டிகிட்டு போவோம், காலந்தான் வழி நடத்தும். இவன் எப்படி இருக்கணும், இவன் எப்படி இருக்கணும், இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் இப்படி 4 பேரை வெட்டுவேன் இவன் குத்துவேன், இவன் 4 பேருக்கு நகைச்சுவை பண்ணுவான், இவன் 4 பேர் டயட் பண்ணுவான், இவன் 4 குடும்பத்தை தீ வைப்பான் அப்படிங்கிறது எல்லாமே காலம்தான் நிரூபிக்குது, காலம்தான் கூட்டி போகுது. அப்படி வந்ததில் தான் எங்களுக்கு கிடைச்ச நல்ல நட்பு வந்து நகைச்சுவைங்கிற ஒரு அருமையான ஜாப். அந்த ஜாப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் பங்காளி. அப்படி கிடைச்சதான் எங்களுடைய சிங்க்கு. ஸோ வடிவேல் சார் திரும்ப வரப்போறாரு, அவரை நாங்கள் திரும்ப திரையில பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு? இது வந்து எப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாய் தப்பனை விட்டு பிரிஞ்ச மாதிரியே இருக்கு. திருப்பி ஒரு பெத்த தாய் தப்பேன், கூட பிறந்த சகோதர சகோதரியை, தன்னுடைய குடும்பத்தை பூரா லட்சக்கணக்கான குடும்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படம் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ரசிகர்கள் ஒரு ஒரு இப்போ எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, ஒவ்வொரு குடும்பமும் ரசிகர் மன்றம். அவங்க வீட்டு ரேஷன் கார்டு தான் இல்லைன்னு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தாய் பிள்ளைகளை பூரா நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதான் இந்த படம் மூலியமா. அதாவது தன்னை மறந்து, தன்னை அதாவது நான் தாங்கிறத மறந்து வாய் விட்டு, ஐயோ இப்படி வாய் ரொம்ப சிரிச்சோம்னா பல்லு தெரியுமே நாக்கு தெரியுமே அப்படிலாம் கூச்சப்பட்டு சிரிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வடிவேலுக்கு அதெல்லாம் பார்க்காம, இமேஜ் பார்க்காம உள்நாக்கு தெரிகிற அளவுக்கு சிரிக்கக்கூடிய என்னுடைய தாய் உள்ளைய, என்னை சொந்த பந்தம், என் ரத்த சொந்தம், இவங்களை பூரா சிரிக்க வைக்கிறதுக்கு டைரக்டர் மூலிகை சுராஜ் மூலியமாக இந்த நாய் சேர்ந்த படம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மக்கள்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு
குடும்ப குடும்பமா வந்து கொத்து கொத்தா வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர் சார். ஸோ சார், அகைன் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. இப்போ வந்து தலைநகரம்ல அந்த நாய்சேகர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பயங்கர ஹிட்டான ஒரு கேரக்டர். இப்போ வரைக்கும் எல்லாரோட டெய்லி லைஃப்லயுமே ஏதாவது ஒரு டைலாக் நாங்கள் அந்த படத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க அந்த கேரக்டரை வச்சு ஒரு படம் அப்படிங்கும் போது அந்த கேரக்டரோட லைஃப் அந்த படம் பேச போதா, இல்லை அவுட் அண்ட் அவுட் இது வந்து வேற மாதிரியான படமா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்? இது நாய்சேகர்ன்றது அந்த டைட்டில் மட்டும்தான் எடுத்துருக்கோம். அதில் ஒரு டான் கேரக்டர், அதில் வந்து அண்ணன் வந்து ஒரு பெரிய டானு, டானாக வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து அந்த கேரக்டரோட நேம் மட்டும்தான் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். நாய்சே அண்ணனோட ஹைலைட்டோட பேரெல்லாம் இருக்குது. நாய்சேகர், ஏட்டு ஏகாம்பரம், கான்ட்ராக்டர் நேசமணி, வீரபாகு, இதெல்லாம் வந்து அவருடைய ஹைலைட்டு. அந்த ஹைலைட்டில் எங்களுக்கு பெருசாக பட்டது நாய்சேகர். அப்போ அந்த நாய்சேகர் டைட்டில் வச்சுன்னு எங்கள் கதைக்கு அந்த நாய்சேகர் டைட்டில் கரெக்டான டைட்டில். அந்த அந்த அது மாதிரி ஒரு கதை அது. நாயகம் அது போட்டு நாய்சேகர் எங்க முதலாளி சுபாஷ் கணேஷ் சாருடைய அனுமதியோட வச்சோம். அதுக்கப்புறம் அந்த கதை நேரேஷன் அண்ணன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதையில வந்து அண்ணன் கூட வந்து நிறைய பைரவர்கள் நடிப்பாங்க. பைரவர் மீன்ஸ் டாக்ஸ், நாய்ங்க, நிறைய நாய்ங்க, குழந்தைங்க நிறைய இந்த படம் பார்க்கும். ஏன்னா நிறைய நாய்ங்க இருக்கும் இந்த படத்தில். இந்த நாய்ங்க கூட அண்ணன் இருக்கிற காமெடிகள், அண்ணன் கூட புது டீமு, இந்த செட்டப்பெல்லாம் பண்ணோம். நாய்சேகர் கம்பேக்னு வச்சுருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து எப்போ அவர் எங்களை விட்டு போனார், எங்களை கம்பேக்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டான் என்கிட்ட. டைட்டில் வச்சு படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போகும்போது, ஏன் நீயா எப்படி அவர் கம்பேக்னு, அவர் எங்கள் கூட வாழ்ந்துட்டுல இருக்கிறாரு டெய்லியும் டிவிலையும் மீடியாவிலையும் இதில் யூடியூப்லையும் எங்கள் கூட நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எப்படி சார் நீங்கள் கம்பேக்னுக்கிற சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் நான் வந்து சொன்னேன், பார்க்க இது பம்பாக இருக்குது, உங்கள் ஃபேன்ஸு கம்பேக்கரை திட்டாங்க, அப்போ என்ன பண்ணலாம் சொல்லி பேசி நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்னு வச்சோம். அது வந்து எவ்வளோ உண்மைனா, நான் வந்து நாளைக்கு வடிவேல் சார் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டிலே ஆஹா அப்படின்னு தான் கேட்டதே என்ன அப்படிதான் கேட்டாங்க. சோ வந்து எப்போ நீங்க எங்களை விட்டு போனீங்க திரும்ப வரதுக்கு, கரெக்ட் தானே? நிச்சயமா. ஸோ சார், அகைன் நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்ப வரோம் அப்படிங்கும் போது, நம்ம படமே பயங்கர ஸ்ட்ராங்கான படம். ஸோ நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோலில் திரும்ப வரோம் அப்படிங்கும் போது, இந்த படத்தில் உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? 3 விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இல்லை நடந்துருக்கு. ஒரு பெரிய அதிசயமே நடந்திருக்கு இந்த படத்தில். நானும் இவரும் வந்து 2020 to 2021 வரைக்கும் சும்மா அந்த கொரோனா காலங்களில் அதான் சொன்னேன், நம்மளாம் இன்றைக்கி வந்து உசுரோடு உட்காந்து பேசிக்கிறதுக்கெல்லாம் வந்து கடவுளுடைய வாக்கியம் தான். ஏன்னா எல்லாமே ஒரு பெரிய மிகப்பெரிய கண்டத்தை கடந்து உலக உருண்டைக்கே மாஸ்க் போட்டுட்டான் கடவுள். உலக உருண்டைக்கே மாஸ்க் போட்டான். யார் யாரும் பேசக்கூடாது, யார் சந்திக்கக்கூடாது, ஒரு குடும்பம் அப்படின்னு அதெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கோம். ஆனால் இது அதை விட இதெல்லாம் நடக்குமா, நம்மலாம் படம் எடுப்போமா, திரையுலகமே வந்து உலகமே ஆப்பாகனப்போ திரையுலகம் இங்கே ரன்னிங் ஆகுமாங்கிற பயம் வந்துருச்சு எல்லாருக்குமே. அப்போ அதான் சொன்னேன், இருந்தால் ஊருக்கு இல்லைனா சாமிக்குன்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். பங்காளி நம்ம இருக்கமோ இல்லையோ 2 பேரும் கதை பேசுவோம் அப்படின்னு நான், ஆமாம் பேசுவோம் அப்படின்னு கதை ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கே நம்பிக்கை இல்லை, எங்கிட்ட சைடு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, தப்புன்னு கதையை பேசிக்கிச்சு அந்த அந்தானே ஓகே பண்ணி லண்டன் போயிட்டோம். லண்டன் போயிட்டு வந்தோம், அங்கே போய் பாட்டு கம்போசிங் பண்ண சொல்லி ஐயா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அண்ணன் லைக்காவுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சுபாஷ்கரை வர சொல்கிறாரு. இங்கேருந்து போகிறோம், போயெல்லாம் சாங்கெல்லாம் கம்போசிங் பண்ணி சந்தோஷ் நாராயண் கூட வர்றாரு. சந்தோஷ் நாராயணங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவர் கூட பண்ணது நான் ஒரு பெரிய பாக்கியமானு நினைக்கிறேன். அவர் பெரிய சிந்தனைவாதி, பெரிய அறிவாளி, ஒரு தீவிர ரசிகர். அவர் என்னை அந்தளவுக்கு இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கான்னு வச்சுக்கலேன், உண்மையிலே அவரை மறுக்க முடியாது. அவர் இல்லை அந்த பாட்டை நான் பாடிக்க முடியாது. இந்த படத்துடைய ஆழ்வத்துக்கு காரணமே அவர் தான், நாத் வடிவேல். வாத்தியார் பாடம் நடத்துகிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. சங்கீதத்தை நான் அந்தளவுக்கு நான் பாடலை, அந்தளவுக்கு இந்த ரேஃபு, ஒரு பாட்டு வந்து ரேஃப் சாங்கு, ஒரு சாங் வந்து ஃபோக்கு, ஒரு பாட்டு கானா, ஒரு பாட்டு இங்கிலீஷ் பாட்டு பாடியிருக்கேன், 4 சாங் பாடியிருக்கேன். இதுக்கு காரணம் வந்து சுபா அவர் சந்தோஷ் நாராயணன் தான். இப்போ அங்கே போயிட்டு இங்கே வர்றோம்ல, வந்தால் பெரிய லெவலில் டேக்கப் ஆகுது. இங்கே வந்து இறங்கும் போதே ஃபஸ்ட்டு முதல்ல அங்கே போய் சந்தோஷமாக போயிட்டு விட்டோம். வந்து இறங்கினோடனே இங்கே நாங்கள் கொரோனாவில் எங்களுக்கு வந்து ஒமக்ரான் சொல்லி போட்டு விட்டாங்க. அது பெரிய காமெடியெல்லாம் நடந்துச்சு. வந்தவொடனே 2 பேருக்கு இல்லை, என்னை கூப்பிட்டு 1 வரைக்கும் 3 வரை செக் பண்ணாங்க ஏர்போர்ட்டில்.
உள்ளே உட்கார வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் போனால் சார் சார் கொஞ்சோன்ட்டு இருக்குன்ட்டாங்க. போனால் அங்கே பயமாகி கத்தி கதறி பார்த்தா இவர் ஃபோன் பண்ணார், பங்காளி எனக்கும் கொஞ்சம் ஒன்று இருக்கு நானும் வர்றேன் அப்படின்னு ரூம் போடுங்கன்னாரு. நான் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், வாங்க ராமச்சந்திராவில் தங்கியிருக்கேன், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து இவருக்கு ரூம்பு. அடுத்து இன்னொருத்தர் தமிழ்குமரி வந்தார், மூணு பேர் ரூம் போட்டு லண்டன் போயிட்டு வந்து ஒரு 15 நாள் அங்கேயே தங்கியிருந்தான். அப்படி வந்து நிறைய அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை வந்திருக்குன்றத சொல்ல வரேன். டைட்டில் வச்சாங்கோ தடங்கல், இங்கே ஆரம்பிக்க வந்தால் எங்களுக்கு மொக்கறான்றான், எனக்கு கொரோனா தான் வரலன்னா அது அதில் மாட்டல இதில் மாட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய பெரிய கிஃப்ட்டு கிடச்சி எங்களுக்கு, உள்ளே இருக்க இந்த வேலை பார்த்த டீமு எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ரசிகராக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். இப்போ வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு சீனுனா ஒரு காமெடினா அதை பற்றி அதை டெவலப் பண்ணுறதை பற்றியே நிறைய யோசிப்பீங்க. ஸோ அந்த அதை டெவலப் பண்ணி எப்படி அதை ஹிட் பண்ணுங்கிறத தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு உங்க கூட நடித்த நிறைய ஆக்டர்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த படத்தில் என்னென்ன வடிவேலன் வந்து ஒவ்வொரு சீனையும் எனக்கு முதல்ல நடித்து காட்டார். அவர் நடித்து காட்டும் போதே நாங்கள் சிரிச்சிருவோம். அவர் எப்படி நடிப்பார், ஒவ்வொரு சீனில் என்னென்ன பண்ணணும், அடி வாங்கினு வந்தால் நான் எப்படி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஒருத்தனை திட்டுறேன் எப்படி திட்டணும், எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த பாஸ்வேர்டு போடுற ரூம் மட்டும் எல்லாத்தையும் நடித்து காட்டுவார். எல்லாமே ஒரு அவர் டென்ஷன் ஆவார், கூட இருக்கிறவங்களால பயங்கர டென்ஷன் ஆவான், அதெல்லாம் கூட ஃபுல்லாக நடித்து காட்டுவார். அது நான் எங்கள் அசன்ஸ்லாம் உட்காந்து டெய்லி அண்ணாக்கிட்ட உட்காந்து பேசிடுவோம். அதனால் ஷூட்டிங்கில் வந்து அது இன்னும் டெவலப் பண்ணுவார். இன்னொன்று, வடிவேல் அண்ணன் வந்து திருப்தி அடைய மாட்டார். வடிவேல் அண்ணனுக்கும் ஒரு சீரியஸான டைரக்டர் அவர் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், வடிவேல் அண்ணன் வந்து ஒரு ஃப்ரேமில் ஒன்று நடிப்பார், அடுத்த அதே டேக்கில் அதே டேக் ஒன் மோர் கேட்டால் வேறு மாதிரி நடிப்பார். அது எல்லா நடிகருக்கும் வராது. ஒரே மாதிரி ஒன் மோர் கேட்டோம்னா ஒரு பாயிண்ட் மேலே ஏறும் அவன் தான், இவருக்கு 100 பாயிண்ட் ஏறும். மறுபடியும் என்ன பண்ணா, சரி இது ஓகேடா அந்த அந்த டேக்கோட இது நல்லா இருக்கடா சொல்லிட்டு இருப்பேன், மகள் இன்னும் ஒரு டேக்கு போகலாமா சொன்னால் அது வேறு மாதிரி நடிப்பார். அவர் ஒரு லெஜண்ட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அதுதான் காரணம். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிற த பெஸ்ட்டு 10 ஆக்டர் பார்த்தோம்னா அதில் வடிவேல் அண்ணன் ஒருத்தர். அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்து வச்சுருக்காரு. இந்த என்ன வேணால் போட என்ன மீம்ஸ் ஏதிக்கும் அந்த மீம்ஸுக்கு அவர் ரியாக்ஷன் போடுவாங்க. இப்படி யோசிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன். சிரிக்கிற மாதிரி வச்சுருப்பார், அதுக்கு ஒரு ரியாக்ஷன். எல்லாத்துக்கும் இன்னைக்கு மீம்ஸில் அவர் இருக்கிறது காரணம், அவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுவார். அவர் முகத்தில் 27 யாருக்கும் சொல்லலை நான் சொல்ல, அவர் முகத்தில் 27 ரியாக்ஷன் வரும், 9 ரியாக்ஷன் வரும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் வரும்னா, த பெஸ்ட் ஆக்டருக்கு 9 நவரசம், 9 ஆக்டிங், அழுகை, சோகம், சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவருக்கு 27 வரும். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி கொடுப்பார், லைட் ஹாப்பி கொடுப்பார், கோபம் கொடுப்பார், எக்ஸ்ட்ரீம் கோபம் கொடுப்பார், டக்குன்னு சிந்திப்பார், சிந்திக்கிறதுலேயே ஒரு 3 விதையாக சிந்திப்பார். எல்லாம் இது இவர் முகத்தில் 27 ரியாக்ஷன் வரும். அவரை பயங் அவர் அதுக்கு தான் அவருடைய ரியாக்ஷன் அவ்வளோ கிடைக்குது மக்களுக்கு. அது மாதிரி ஒரு நடிகர், ரொம்ப மெனக்கெடுவார், ஒவ்வொரு சீனுக்கும் மெனக்கெடுவார். எப்போ பார்த்தாலும் பேசினே இருப்பார். நைட்டு 9-12 மணிக்கு கூட ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அந்த இன்னைக்கு எடுத்துமே அதில் ஒரே ஒரு க்ளோஸ் அப் மட்டும் நாளைக்கு எடுக்கலாமான்னு. அப்போ என்னன்னா, இவர் வீட்டுக்கு போய் நீங்கள் நடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் சொன்னது சரிதான் சார், நீங்க பேசும்போது கொஞ்சம் அவர் பேசுற மாதிரி தான் சரி. அப்படியா? சோ இவ்ளோ பெரிய இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்ளோ ஆக்சன், இவ்ளோ ரியாக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது, இவ்ளோ கண்டென்ட்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த எடிட்டிங் எப்படி சார் இருக்கும்? நீங்க எதை வச்சுப்பீங்க, எதை வேணாம்னு சொல்லுவீங்க? அந்த இவ்ளோ கண்டென்ட் இருக்கும்போது அதுக்கான மெனக்கெடல் கஷ்டமா தான், போராடுவார். எதை தூக்கணும் எதை வைக்கணும் தெரியாது. காமெடி அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? காமெடி அவருக்கு கை வந்த கதை நகைச்சுவையை வந்து யோசிக்கிற டைரக்டாக இருக்கட்டும், நகைச்சுவையை டாப் நகைச்சுவையை வந்து யோசிக்கிற நடிகனாக இருக்கட்டும், அது ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டமான ஜாப் அது. நகைச்சுவை டைரக்டர் ரொம்ப பேர் இங்கே தமிழ் சினிமாவில் கிடைக்கிறது கஷ்டம். சிலவங்களுக்கு புரியலன்னா அவன் வந்து கோவப்படுவான். இப்போ புரிஞ்சுக்கிட்டவங்க இவர், சித்திக் சார், ரவிக்குமார் சார், இப்படி சுந்தர்ஜி, அதெல்லாம் நகைச்சுவையில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த நகைச்சுவை பற்றி கொஞ்சம் தெரியும். சிலவங்களுக்கு என்னது, நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு டைரக்டர் என்ன செய்வார், என்ன பக்கத்தில் இருக்க சொல்லுவான், அவனுக்கு காமெடி தெரியாது. சார் எனக்கு பிடிக்கல சார்ம்மா. அப்படியா, உனக்கு பிடிக்கலையா? உனக்கு எனக்கு பிடிக்கலம்மா. அது எனக்கு பிடிக்கல சார், என் ஹஸ்பண்டுக்குலாம் பிடிக்கல. அப்படியா, வேறு என்ன செய்ய சொல்லுங்கள். வேறு தப்பு தப்பாக சொல்லுவாங்க, தப்பு தப்பாக சொல்லும்போது அவனுக்கு நடிக்க என்னால் முடியாது, தப்பாக இருக்குங்க, அங்கே போராடுவேன். என்ன சார், இப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் வந்து கலகம் பண்ணுறாரு, பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. ஏன்னா அது அவங்களுக்கு புரியலைங்கும்போது, இப்போ நீங்கள் பேச நீங்கள் சொல்கிற பாசை, நான் பேசுகிற பாசை வேறு வேறையாக இருந்தால் ரெண்டு பேரும் புரியாது. அப்போ இங்கே ரெண்டு பேரும் நின்று பிரயோஜனமே இல்லை.
நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதாக என் வேலையை பார்க்க அந்த மாதிரி. இது ஒரு பெரிய பாச நகைச்சுவைங்கிறது வந்து எந்நேரம் அது திங்கிங்கில் இருந்தால் தான் முடியும். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி உயிருவாங்க. பங்காளி இந்த காமெடியை நீ சொன்னீங்களே இதை தூக்கிவா, ஐயோ பிரமாதமாக இருக்குன்னு காலைல போய் நடிச்சு காட்டுவேன். அதை உடனே ஓகே பண்ணுவார். இது மாதிரி ரொம்ப டேரக்டர் இருக்காங்க. நகைச்சுவை வந்து இல்லைன்னா இவர் அவர் தூண்டிட்டு அதே அண்ணன் போ பங்காளி ஃபோன் பண்ணாந்தா அசன்ட்டை விட்டுருவார். அவன் வாங்கி நோட் பண்ணி வச்சுக்குவான். எப்பயும் ஒன்று வரும்ல அதை வந்து பதிவு பண்ணிக்கிறது நாங்கள். அந்த மாதிரி நகைச்சுவை எந்நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கனால ஓரளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் நான் இன்றைக்கி அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கேங்கிறது என்னுடைய கருத்துன்னு நினைக்கிறேன். சார், நாயசேகர் ரிட்டர்ன்ஸ்ல வந்து வடிவேல் சார் நடிக்கிறாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய வைபா இருக்கு. சோ அதனால அதுக்கப்புறமா அந்த படத்துல யார் யாரும் நடிக்கிறாங்க அப்படிங்கறதுக்கெல்லாம் கேள்வியே வரல. பட் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? வடிவேல் அண்ணனுக்கு இந்த படத்துல என்னன்னா, அவரு கூட நிறைய புதுமுக அதாவது யங் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. ரெடின் கிங்ஸ்லி, இட்சு பிரசாந்த், சிவாங்கி, மாறன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வடிவேல் அண்ணனுக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வடிவேலன்னு கூட நடிக்கிறது அப்படி ஒரு சந்தோஷம். நான் சொன்ன உடனே ஐயோ சார் அவரு கூட நடிக்க மாட்டோமா சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து வடிவேலனை பாருங்கன்னு சொல்லி வடிவேலன் ரெடின் கிங்ஸ்ல கூப்பிட்டு அக்காட் வாட்டரில் நீ நடி, நீ என்ன நடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்போ வந்து அவ்வளோ பிஸியில் இருக்காரு. ஆனால் அவருக்கு என்னன்னா அதை விட வடிவேலன் கூட நடிக்கணும். வந்து உக்காந்து வடிவேலன் சொன்னதெல்லாம் கேட்டு நீ இப்படி இந்த மீட்டரில் நடி, அப்போ கரெக்டாக இருக்கும், நடிச்சு காட்டுன்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசி அவரை நடிச்சு காட்டி அப்புறம் அவரை உள்ளே சேர்த்தோம். அதுக்கப்புறம் சிவாங்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் உட்கார வைப்பார். உட்கார வச்சு கட்ட கட்ட கட்டம் பேசக்கூடாது, பொறுமையாக எந்த விஷயத்தையும் ஜனங்கிட்ட நீங்கள் ஸ்லோவாக சொன்னால் தான் புரியும், ஃபாஸ்ட்டாக பேசுங்கன்னா புரியாதுன்னு சொல்லி இதெல்லாம் பேசி புது ஆளுங்க டீம் பண்ணார். இதுக்கப்புறம் டெக்னீஷியன் டீம்லேயும் ஸ்ட்ராங்கு சந்தோஷ் நாராயண மியூசிக், அவர் ஃபோன் பண்ணுறாரு. எங்கே என் தலைவர், நான் ஃபோன் பண்ணேன் சந்தோஷ் நாராயண படத்தில் போடலாம் பங்காளின்னு சொன்னேன். அப்படியா கேளுப்பா என்னன்னு பேசுங்க, நான் பேசுனேன். எங்க என் தலைவன் போனை கொடுங்கன்றாரு. ஆமா, அவர் பயங்கரமா போனை வாங்கி அவர் வந்து இவருடைய ரசிகன். அவர் போனை வாங்கிட்டு அண்ணன் இந்த படம் நான் அவங்க கூட பண்றது எனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் அண்ணன் அப்படின்னாரு. உண்மையை ஷார்ட் டைரக்டர் அவன் வந்த உடனே அவன் கேமராமேன் விக்கி எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் பிரதீப், வினோத், சந்தோஷம்லாம் இவருடைய ஃபேன்ஸ். இவரு கூட தான் அவங்க இருப்பாங்க என் கூட அதிகமா இருக்கிறத விட. அண்ணன் அவங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா வடிவேல் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. கேமராமேன் விக்கி வந்து அதுக்கு இருப்பாரு. இவர் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்டையும் ட்ரெண்ட்ல இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பசங்களை சிரிக்க வைப்பாரு. அவங்க சிரிச்சு போயிடறாங்க. அப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் 2K கிட்ஸ், என்கிட்ட வேலை செய்கிற பசங்க 2K கிட்ஸ், அவங்க கூட சிங்க் ஆகி அவங்க கூட டிராவல் ஆவாரு. ஸோ அவர் என்னைக்குமே டிராவல் ஆகிட்டே இருப்பார். ஸோ எப்படி சார் இருக்கு இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து இப்போ குழந்தைங்க வரைக்கும் வந்து அப்படியே கொண்டாடுற ஒரு அது இது வந்து ஒரு பெரிய யோகா பயங்கரமான இது. இது பெரிய கடவுளுடைய அருள் என்ன முடியாது. அம்மா அப்பா ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள், மக்கள் சக்தி, ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆசீர்வாதம், உலகத்தை எவ்வளோ ரசிகர்கள், மீம் கிரியேட்டர்ஸ், அவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து அவங்களாம். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து நம்மளை நேசிக்க அவங்க ரசிக்கிறாங்க. இது எப்படி ஒரு அப்பா கேட்குறது என்னை வந்து நேரில், ஏன் சார் நீங்கள் எப்படி சிரிக்காமல் எப்படி பண்ணுறீங்க நீங்கள், நான் சிரித்தா நீங்கள் சிரிச்சிருவீங்கள, சிரிக்க மாட்டீங்கல்ல, நான் சிரித்தா நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, நான் சிரிக்காமல் பண்ணால் தான் சிரிப்பீங்க, அது எப்படி நடிக்கும் போது கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டீங்களா, நான் சிரிக்க மாட்டேனே, எப்படி இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஏதாவது அதோடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப இதாக இருக்குதுன்னு வீட்டு வாசலில் ஒரு மாதிரி டூ வீலரில் வந்து நிப்பாட்டி கதவை தட்டி கேட்கு. எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு, உங்கள் காமெடியை பார்த்தா இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படின்றாங்க. அதான் பெரியவர் வந்து அதான் சொன்னல, பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு போன பெரியவங்க வரைக்கும் இந்த காமெடியை நம்ம காமெடியை ரசிக்கிறது வந்து கடவுளுடைய பாக்கியம் தான், அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதங்கிறது. இந்த படத்துலேயே அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் ஒன்றும் சொன்னார் படம் பங்காளி, குழந்தைங்க பெண்கள் வயசானவங்களே என் படத்தை பார்ப்பாங்க, அதனால் இதில் வல்கர் டைலாக் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கவே கூடாது, நம்ம சீனில் காமெடி வச்சு அவங்கள சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்ம திறமை. நம்ம வந்து டபுள் மீனிங் பேசியெல்லாம் நம்ம சிரிக்க வைக்கிறது ஒத்துவே மாட்டார். டபுள் மீனிங்கோ அறச்சொல் பேசுகிறதோ பாடி ஷேமிங் பண்ணலாம். அப்படி இருந்து ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட ஒரு சின்னது சென்சார் போயிருக்காங்க, சென்சாரில் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து சொன்னாராம், சென்சார் போர்டில் வந்து ஒரு 2-3 டைலாக் எல்லாம் மீட் பண்ண சொன்னாங்க. ரெண்டு நம்மளுக்கு இல்லை எனக்கு இல்லை அண்ணனதே இல்லை, ஒரு சீன் கட் பண்ண சொன்னாங்க, ஒரு சீன் மீட் பண்ண சொன்னாங்க. என்ன சார் இது ஒன்றும் பெருசாக இல்லையா சார், நான் சார் வடிவேலு சார் படம் குழந்தைங்க பொம்பளைங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, அந்த படத்தில் இது வேண்டாமே, அவர் படத்தில் வேண்டாமே, வேறு யார் படமாக இருந்தால் நான் அவர் என்ன சொல்லிட்டாரு, வேறு யார் படமாக இருந்தாலும் நான் வந்து கிளீன் யூ தரமாட்டோம்,
கிளீன் யூத்தாவே தர மாட்டான். வடிவேலன் படம்னால கிளீன் யூ தரும். கிளீன் யூனா குழந்தைங்க வந்து பார்க்கணுன்றதுனால. வடிவேல் மட்டும் இல்ல, வடிவேல் படத்துல வேற எந்த ஆர்டிஸ்டும் தப்பா பேசக்கூடாது. அவருக்கு இந்த இடத்துல நம்ம டிவி மூலியமா அவருக்கு ஆன்சர் சொல்றாங்க பங்காளி என்ன சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து என் தலைவனுக்காக நான் பாட்டு போடலனா எப்படி, நான் தான் பாட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வந்து பயங்கரமா பாட்டு போட்டிருக்காரு. அதுல நாலு பாட்டு நீங்க பாடிருக்கீங்க, சோ அந்த அனுபவம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதான் கொஞ்சம் முன்னாலே சொன்னல, அவர் எனக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். அவர் சாதாரண அல்ல. நான் இளையராஜா ஐயா படத்துல வந்து பாடியிருக்கேன், ராசாவின் மனசுல வந்து ஏட்டனா இருந்தா பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய மியூசிக் டைரக்டர் எனக்கு இன்னும் மத்தால நான் இன்னும் சந்திக்கல. அதுக்கப்புறம் தேவா வரையில பாடிப்பேன் போயிருக்கேன். ஆனா சந்தோஷ் நாராயணன் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். அதாவது சாதாரணமாக என்கிட்ட என்ன இருக்குங்கிறத கரெக்டாக எடுத்து 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 கரெக்டாக பிடிச்சி இந்த டீன் அணைந்து கன்னத்தை முத்தம் குத்து முத்தம் குத்து கன்னத்தை கிள்ளி கிள்ளி முத்தம் குத்து குத்து என்னை பாட வச்சார். அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்ததுக்கப்புறம் யாரை மாஸ்டராக போடலான்ற ஒரு இது வந்தது. அதுக்கு பிரபுதேவா உள்ள வந்தார். பிரபுதேவா என்னன்னா அண்ணனோட ஃப்ரெண்டு. இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் இல்லாமல் எப்படி அப்படின்னாரு. நான் இல்லாமல் வடிவேல் படத்தில் பாட்டு எடுப்பீங்களா, நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னாரு. அவருக்காக கிடைச்சது 100 வரப்பிரசாதம். அவர் வந்து படத்தில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. செட்டு செலவு போட்ட மற்றவரை சம்பளம் வாங்கல. உண்மையிலே எங்க கண்டி பண்ணி எப்படி சார் இருந்து அவரோட சேர்ந்து அவர் சொல்லி கொடுத்து நீங்க ஆடி விஜய் சார் ஸ்டெப்லாம் வர போட்டுருக்கீங்க. சாதாரண விஜய் சார் ஸ்டெப்லாம் போட்டு அதுவே தான் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல. அதெல்லாம் பண்ணி பாரு, நம்ம சுட்டு முடி சொல்லறேன்னு ஒரு பாட்டை ஏன் பாட்டை ஆக்கி விட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த அப்பத்தா சாங்கு அவர் தான் பண்ணாரு. பெரிய ரசிகன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நானு இவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த மாதிரி அவரு நம்மளுக்கு கிடைச்சது. எல்லா டெக்னீஷியனுமே ரசிகரா கிடைச்சனால எங்களுக்கு இந்த படம் வந்து. இப்போ நீங்கள் எப்படி ரசிகராக இருக்கீங்களா, எல்லாம் மக்கள் எப்படி ரசிக்கிறோம், அது மாதிரி வேலை பார்த்து இந்த ஜென்ரேஷன் பூராமே நம்மளுக்கு ரசிக்கணும். நீங்கள் என்ன கவனிச்சேன் தெரியும், சிரிச்சிருந்தா இப்படியே தான் இருக்கேன் நான் இந்த மூடவே இல்லை. வாய அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். 4 சாங் பாடியிருக்கீங்க, ஸோ எங்களுக்காக ஒரு 4 வரி பாடுறீங்களா? இப்போ ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் என்னன்னா, இவன் பணம் வரப்போகுது, எல்லாருமே நம்ம பணக்காரனாக போகிறோம். ஓ மை காட், நான் பணக்காரே அப்படின்னு வச்சார். ஆனால் நான்கிறத தூக்கிடுவோம், நாமும் வச்சுருவோமே அப்படின்னு டைரக்டர் நானும் 3 பேர் சேர்ந்து கேன்சல் பண்ணோம். கரெக்டு, இது அது அதே மாதிரி பாடுங்கிட்டாரு. என்ன பங்கல் அப்படின்ட்டு இந்த நான்னாவே ஒரு அகந்தம் வந்துடும். இது உனக்கான உண்டா இனிமேல், அப்போ நம்மளாம் போய் காரணம் வேறு நாலு பேர் கமாண்ட் எழுதுவான், அசிங்கமாக பேசுவான். நாம் நாம்னா மக்கள், நம்ம எல்லாருமே நீ பணக்கார ஆகணும் 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 ஆகணும்டா ஆகணும்டா ஆகணும் ஆகணும் ஆகிறதுக்கு நம்ம நாடு தான் உதவி பண்ணணும் வச்சுக்கங்களேன். அதை விடுங்க. அதில் ஒரு பாட்டு, ஓ மை காட் நாம பணக்காரே, ஓ மை காட் உன்னை தொட போறேன். உன்னை தொட போறேன்னா யார? ரசிகரை. சரி, எனக்கு இன்னும் ரொம்ப கியூரியஸ்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் டைம் ரொம்ப ஆகுது, பட் எனக்காக ஒரே ஒரு கேள்வி. ஆமா, ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க பாடினா அந்த ஒரிஜினல் சாங்கோட உங்க சாங் எல்லாம் பயங்கரட்டுல, ஒரு பொய்யா அவது சொல் கண்ணே கண்ணே அந்த பாட்டு, அதுல அந்த அந்த படத்துல இவர் தான் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரின் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. சுந்தர்ஜி கத்துவாரு. இந்த மாதிரி இதுலயும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த அரை மணி நேர கான்வர்சேஷன் வந்து நான் லைஃப் லாங் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன். என் கனவே நினைவான ஒரு மொமெண்ட் இது. அண்ட் அதே மாதிரி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸும் பெரிய அளவுல ஹிட் ஆகணும், நீங்க நிறைய நிறைய படங்கள் எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நியூ 7 தமிழ் சார்பாகவும் ஸ்ரீமேக்ஸ் சார்பாகவும் நாங்களும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா மக்களுக்கும் நியூ 7 தமிழ் இந்த சேனல் மூலிமா உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தது, டைரக்டர் சுராஜ் அவர்கள் நானும் சேர்ந்து இங்கே உட்காந்து உங்களை கொடுத்தது பெருமையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல விருந்து காத்திருக்கு, நகைச்சுவை விருந்து எல்லார் வீட்லேயும். அதை நீங்கள் வெஜிடேரியனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சிலவங்க நான் வெஜிடேரியனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க பெரிய நகைச்சுவை விருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லா குடும்பத்தோடு வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். போதும் போதும், சண்டை சச்சரவு
ரியலாகவும் நடக்குது, திரையிலையும் நடக்குது, தரையிலையும் நடக்குது, திரையிலையும் நடக்குது. வேண்டாம், கத்தி குத்து ரத்தம் கித்தம் எல்லாமே எல்லாத்துலேயும் நடக்குது, கீழே நடக்குது, திரையிலையும் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நல்லா சிரிங்க, நல்லா சிரித்து பிள்ளை குட்டியோடு ரசிங்க. குழந்தைகள்லாம் பிடிச்ச ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து என் படம் ஓட வைக்கணுங்கிறக்கான அவங்க சொல்ல, உங்கள் ட்ரெஸ்ட்டை குறைங்க, மனசில் இருக்க கஷ்டத்தை குறைங்க, சிரிங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படக்குன்னு எல்லோரும் ஒருத்தருக்குள்ளே பேசி சிரித்து அதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வந்து அந்த தங்கை சொன்ன மாதிரி, அதாவது சரவி சொன்ன மாதிரி, அங்கே கூட டக்குன்னு என் காமெடி வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, என் காமெடி சொல்லி இந்த மாதிரி பாட்டை பாடி அந்த குடும்பத்தில் எல்லாமே கலகலப்பாக இருப்பீங்க. நான் அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து சிரிங்க, ரசிங்க. நாய் சேகர் ரிட்டன் வர்ற 9ஆம் தேதி ரிலீஸு, டிசம்பர் 9. நல்லா பாருங்கள், நல்லா ரசிங்க. உங்கள்கிட்ட இனிமேல் என்னுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருப்பேன் நான். உங்கள் ஆசீர்வாதத்தில் நிறையா படம் நடிப்பேன். அடுத்து இவர் படமும் நடிக்க போகிறேன், அதுவும் அருமையான கதை. அடுத்தடுத்து இப்போ இந்த 100 படம் வருது. இது உதயநிதி சார் படம், மாமன்னன் வருதுங்க. அந்த படத்தில் அருமையான விஷயம். 100 படம் வந்து சந்திரமை 2ங்க, லாரன்ஸ் சார் நானும் பண்ணுறான். 100 படம் வந்து விஜய் சேதுபதி நானும் பண்ணுறேன். அது மிகப்பெரிய நகைச்சுவை படம் அது. அதனால் இப்போ வரிசையாக 1 படமாக வரும். காமெடியை நல்லா பார்த்து ரசிங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க குடும்பத்தோடு. வாழ்த்துக்கள்.